நம்ம ஜாஸ்மன் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா அரேபியன் ஸ்வீட் குனாஃபா தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வீட்டில் இருக்க பாயாசம் செய்கிற சேமியா தான் இந்த குணாஃபாவை செய்ய போகிறோம் டூ ஃபிஃப்டி கிராம் ரோஸ்டேட் சேமியா எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பவுல் எடுத்து அதில் சேமியா போட்டுக்கலாம் நல்லா கையால் தூள் தூளா உடச்சிக்கலாம் நல்லா உடச்சாச்சு இப்போ வந்து கலர் வரத்துக்காக நான் வந்து கொஞ்சம் ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அன்சால்ட் பட்டரை வந்து உருக்கி மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அந்த வந் அந்த ஃபுட் கலரை வந்து அந்த பட்டரில் போட்டுக்கிறேன் நம்ம கலகி வச்ச பட்டரை வந்து இப்போ சேமியாவை ஊற்றிக்கலாம் கை வச்சு நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம் இதுக்கு ஒரு சுகர் சிரப் செய்யணும் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கேன் அரை கப் சுகர் போட்டுக்கிறேன் ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் இப்போ சாஃப்ரான் போட்டுக்கிறேன் கிட்ட ரோஸ் வாட்டர் இருந்துச்சேன் ரோஸ் வாட்டர் போட்டுக்கோங்க சக்கரை நல்லா கரைஞ்சாவே போதும் பார்க்கலாம் ஆக வேணாம் கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஹாஃப் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறேன் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு சீஸ் கிரீம் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இப்போ ஒரு கப் பால் ஊற்றிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் அதில் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து அதில் ஊற்றிக்கலாம் பாலில் அரை கப்பு மோசிலா தீசை வந்து நான் கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அந்த பாலில் போட்டுக்கலாம் நல்லா கலக்கிக்கலாம் இது வந்து கட்டியாகிடும் கார்ன்ஃப்ஃபிளவர் மிக்சர் ஊற்றணுன்னே அதனால் நல்லா கலக்கிட்டோம் உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் வந்து வெண்ணிலா சென்ஸ் ஊற்றிக்கலாம் மசிலா சீஸ் வந்து நான் கிரேட் பண்ணி போட்டதுனால டூ மினிட்ஸ்லேயே கரைஞ்சிருச்சு நீங்கள் கட்டி கட்டியாக போட்டிங்கன்னா ஒன் மினிட்க்கு கூட எடுத்துக்கலாம் சீஸ் க்ரீம் வந்து ரெடிமேட்டில் கூட கிடைக்கும் அது வேணும்னா வாங்கிக்கோங்க பாருங்க எவ்வளோ க்ரீமியாக சீஸ் க்ரீம் வந்து ரெடி ஆயாச்சு நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் இந்த பாத்திரம் உங்ககிட்ட இல்லைனா அவங்க வீட்டில் இருக்க இதே மாதிரி அகலமாக இருக்கிற பாத்திரமும் எடுத்துக்கலாம் சில்வர் கிண்ணமும் எடுத்துக்கலாம் நான் அதில் நெய் தட நை நெய் இல்லைன்னா பட்டரும் தடவிக்கலாம் கோல்டில் நெய் தடவியாச்சு ஒரு பாரி சேமியாவை ஒரு லேயர் பா போட்டுக்கலாம் செகண்ட் லேயர் வந்து கிரீம் சீஸ் போட்டுக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் தூவிக்கிறேன் மேலே ஒரு லேயர் போட்டு செட் பண்ணியாச்சு அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு அதில் வந்து ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் இதை வந்து டூ மினிட்ஸ் வந்து ப்ரீ ஆகும் ஆகட்டும் ஃபாஸ்டில் வச்சுக்கலாம் ரெடி பண்ண குடாஃபா வந்து உள்ளே வச்சுக்கலாம் இதை மூடி வச்சுட்டு தொண்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் இது சிம்லேயே வச்சுக்கலாம் நம்ம மூடி வைக்கும் போது அந்த ஓட்டையில் வந்து பேப்பர் வச்சு மூடி வச்சுக்கலாம் எனக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிருக்கு சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்ச சுகர் சிரப் வந்து மேலே ஊற்றிக்கலாம் எவ்வளோ எம்மையாக டேஸ்டியாக ஹுனாஃபா வந்து ரெடி ஆயாச்சு இதை உங்கள் வீட்டில் கெஸ்ட் வந்தால் இதை செஞ்சு கொடுத்து ஆசைத்துங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜாஸ்தாமல் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இன்ஷால்ல அஸ்லாம்